Hi, hello, welcome and be now Garvin. So first of all, எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். So தீபாவளியை ஹேப்பியா சேஃபா உங்க friends and family ஓட என்ஜாய் பண்ணுங்க. சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்டுவோம். Snapdragon 8 Gen 3 ரீசன்ட்டா அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்களா? இந்த processor வந்ததுமே இருக்கக்கூடிய எல்லா பிராண்டும் most powerful smartphone அவங்கவங்க ஸ்மார்ட்போன் சரி அப்டேட் கொடுத்தாங்க. So அந்த வகையில Snapdragon 8 Gen 3 இதுதான் இப்போ most powerful processor-ஆ. Actually இதுக்கு காம்படிட்டரா ரீசன்ட்டா Dimensity 9300 வந்துருச்சு. But Dimensity 9300 நிறைய smartphones market la varaporadilla but irundhalume the Dimensity 9300 pathina Snapdragon 8 Gen 3 ku compete pandra alavukku even oru sila edangalla adavida better na score koduthu perform pannudhu so andha vagaila indha rendu processor la real ah edu ipo market la best flagship processor idhula best ana performance kadaikum compare panni therinjikalam vaanga so first of all indha rendu processor me pathina recently launch panna processor da Snapdragon 8 Gen 3 pathina 24th October launch pannanga and Dimensity 9300 7th November launch pannanga so andha vagaila rendume pudu processor da adhe mari indha rendu processor 4 nanometer fabricate பண்ணிருக்கக்கூடிய TSMC fabricate பண்ணிருக்கக்கூடிய processor தான் சொல்ல பவர் எஃபிஷியன்ட்டான processor தான் ரெண்டுமே இருக்கும் and ரெண்டுத்துலயுமே கண்டிப்பா நாம ஒரு நல்ல பேட்டரி லைஃப் அப்படின்றது எதிர்பார்க்கணும் ஏனா 4 nanometer fabricate ஆயிருக்கு ரெண்டுமே TSMC அப்படினும்போது TSMC fabricate பண்ணக்கூடிய சிப்லாம் எப்பவுமே கொஞ்சம் பவர் எஃபிஷியன்ட்டான சிப்ஸடா இருக்கும் and பேட்டரி பேக்கப் நல்லாவே கொடுக்கும் சோ அந்த வகையில இதுவும் பெஸ்டா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் and ஹீட்டிங் மேனேஜ்மென்ட் தெர்மல் மேனேஜ்மென்ட்லாம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நாம எதிர்பார்க்கலாம் அடுத்து இந்த processor-உடைய ரியலான பெர்ஃபார்மன்ஸ் CPU எதுல பெஸ்டா CPU உடைய ஆர்க்கிடெக்சர் அப்படினு பாக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஆக்டோ கோர் 8 கோர் இருக்கக்கூடிய processor தான் சோ அதெல்லாம் வித்தியாசம் இல்ல பட் அந்த கோரை அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்திருக்க கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் அப்படினு வரும்போது ஃபர்ஸ்ட் Snapdragon 8 Gen 3 எடுத்துப்போம் இதுல அந்த 8 கோரை பாத்தீங்கன்னா நாலா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு Cortex X4 கான கோர் 3.3 GHz கான மேக்ஸिमम பீக் கிளாக் ஸ்பீடோட நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க இதுதான் பிரைம் கோர் இது போக மூணு Cortex A70 கான கோர் 3.15 GHz கான கிளாக் ஸ்பீடோடயும் ரெண்டு Cortex A70 கான அதே 2.96 GHz கான clock speed ஓடியும் இன்னொரு அதே ரெண்டு Cortex A720 கான 2.26 GHz கான clock speed ஓடியும் இங்க Snapdragon 8 Gen 3 ல கொடுத்திருக்காங்க and MediaTek Dimensity 9300 பொறுத்தவரைக்கும் இவங்க மூணா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க இந்த CPU architecture அதுல ஒரு Cortex X4 கான prime core 3.25 GHz கான clock speed ஓடியும் இன்னொரு மூணு Cortex X4 கான சேம் அதே prime core 2.85 GHz கான clock speed ஓடியும் கடைசியா நாலு Cortex A720 கான 2 GHz கான clock speed ஓடியும் actually இங்க Dimensity 9300 ல கொடுத்திருக்காங்க அந்த வகையில இங்க இந்த ரெண்டு சிப்செட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே நமக்கு Cortex X4 கான கோர் தான் பிரைம் கோரா கொடுத்திருக்காங்க பட் அந்த பிரைம் கோர் MediaTek Dimensity ல 4 கோர் யூஸ் பண்ணிருக்காங்க பட் Snapdragon ல ஒரே ஒரு கோர் தான் பட் கிளாக் ஸ்பீட் அதிகம் 3.3 GHz வரைக்கும் பண்ணிருக்காங்க இங்க அந்த ஆவரேஜ் எடுத்தோம் அப்படினா நமக்கு கொஞ்சம் கம்மியா தான் வரும் இங்க MediaTek கம்பேர் பண்ணும்போது பட் அத தாண்டி மத்தபடி இருக்கக்கூடிய கோர்ஸ் பாக்கும்போது ரெண்டுத்துலயுமே Cortex A720 கான அதே கோர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க பட் கிளாக் ஸ்பீட் வரும்போது MediaTek கம்பேர் பண்ணும்போது Snapdragon ல பெட்டரா இருக்கு அதே மாதிரி நம்பர் ஆஃப் கோர் அந்த ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய விஷயமும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா MediaTek கம்பேர் பண்ணும்போது Snapdragon கொஞ்சம் அதிகமா நாலா ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொடுத்திருக்காங்க சோ அதிகமா ஸ்ப்ளிட் பண்ணும்போது அது அதிகமான டாஸ்க் வந்து நமக்கு சைமல்டேனியஸா ப்ராசஸ் பண்ணி நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் சோ அந்த இடத்துல பாக்கும்போது Snapdragon இங்க கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு பட் ஆனா பிரைம் கோர் அந்த Cortex X4 கான கோர் பாக்கும்போது 4 கோர் இங்க கொடுத்திருக்காங்க சோ அதனால கண்டிப்பா நமக்கு இங்க சிங்கிள் டாஸ்க பாக்கும்போது கண்டிப்பா Snapdragon கம்பேர் பண்ணும்போது MediaTek பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இங்க அதிகமா இருக்கு ஆனா 4 performance heavy task perform பண்ணக்கூடிய கோர் அப்படிங்கிறது இங்க இருக்கு பட் மல்டி கோர் அப்படிங்கும்போது மல்டி டாஸ்கிங் அப்படினு வரும்போது இந்த இடத்துல கண்டிப்பா Snapdragon பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாலா ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொடுத்திருக்காங்க அண்ட் இருக்கக்கூடிய அந்த Cortex A720 கான கோருடைய கிளாக் ஸ்பீட் எல்லாமே கண்டிப்பா நமக்கு MediaTek விட இதுல பெட்டரா இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா மல்டி டாஸ்கிங் ஸ்ப்ளிட் பண்ணி வர்க்க கொடுக்கும்போது அந்த இடத்துல Snapdragon இன்னுமே பெட்டரா நமக்கு இங்க பெர்ஃபார்ம் பண்ணும் மத்தபடி L3 கேட்ச் ஃபைல்ஸ் பாக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா Snapdragon-ல 12 MB கான L3 கேட்ச் மெமரி இருக்கு அதுவே MediaTek-ல பாத்தீங்கன்னா 18 MB கான L3 கேட்ச் மெமரி இருக்கு and கேட்ச் மெமரி எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு CPU உடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் லைட்டா பெட்டரா இருக்கும் நமக்கு CPU ப்ராசஸ் பண்ணி கொடுக்க விஷயங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் சோ அந்த இடத்துல பாக்கும்போதுமே இங்க Snapdragon-ஐ கம்பேர் பண்ணும்போது MediaTek கொஞ்சம் லீடா தான் இருக்காங்க சோ அந்த வகையில CPU-னு வரும்போது கண்டிப்பா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருந்தாலும் சிங்கிள் டாஸ்க MediaTek பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் மல்டி டாஸ்க்னு வரும்போது Snapdragon பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அதுக்கேத்த மாதிரி தான் இங்க சிங்கிள் கோர் மல்டி கோர் ஸ்கோருமே பாத்தீங்கன்னா Snapdragon-க்கு சிங்கிள் கோர் 2192 அப்படின்ற ஒரு ஸ்கோர் வந்திருக்கு மல்டி கோர் 7283 அப்படின்ற ஒரு ஸ்கோர் வந்திருக்கு இதுவே Dimensity 9300க்கு பாத்தீங்கன்னா இங்க சிங்கிள் கோர் 2215 அப்படின்ற ஸ்கோரும் மல்டி கோர் 7246 அப்படின்ற ஸ்கோரும் வந்திருக்கு சோ இங்க இந்த ஸ்கோரை வச்சு பாக்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும் சோ சிங்கிள் கோர் பாத்தீங்கன்னா Snapdragon-க்கு கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கு பட் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல லைட்டா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் அதே மாதிரி மல்டி கோர் பாக்கும்போது MediaTek-க்கு ஸ்லைட்லி ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல பெட்டரா இருக்கு அடுத்து Antutu ஸ்கோர்னு பாக்கும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டு ப்ராசஸருமே ஈக்குவல் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராசஸருமே ஆவரேஜா பாக்கும்போது 2 மில்லியன் அபோவ் அப்படின்ற ஸ்கோர் தான் கொடுக்குது but highest reach பாக்கும்போது sometimes MediaTek பாத்தீங்கன்னா 2.2 million வரைக்கும் ரீச் ஆகுது, but Snapdragon 2.1 million வரைக்கும் ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ Antutu இந்த வாட்டி எப்பவுமே Snapdragon தான் பெஸ்டா இருக்கும், கொஞ்சம் பெட்டரான ஸ்கோர் கொடுக்கும். பட் இந்த வாட்டி MediaTek Snapdragon விடவே ஒரு பெட்டரான ஸ்கோர் ஆக்சுவலி Antutu ல வந்திருக்கு. சோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டஃப் காம்படிட்டிவா Snapdragon 8 Gen 3க்கு டஃப் காம்படிட்டிவா இந்த வாட்டி Dimensity 9300 இருக்கு. சரி, இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் CPU அப்படினு வரும்போது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கு. மல்டிடாஸ்கிங் நமக்கு Snapdragonல கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். சோ கேமிங்னு வரும்போது எது பெட்டரா இருக்கும்? எப்பவுமே கேமிங்னு சொன்னா நம்ம Snapdragon தான் பிரெஃபர் பண்ணுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கம்பேரிசன்ல பாத்துறோம் Snapdragonோட GPU அப்படின்றது எப்பவுமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் ஆனா இந்த வாட்டி தலகீழா மாறி இருக்கு. ஆக்சுவலி Snapdragonக்கு ஈக்குவலா MediaTekக்கும் பெஸ்டா பண்ணிருக்காங்க. Snapdragonல பாத்தீங்கன்னா Adreno 750 அப்படிங்கற GPU 770 மெகாஹெர்ட்ஸ்கான ஒரு GPU frequency-யோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. and Dimensity-ல பாக்கும்போது Mali G720 அப்படிங்கற GPU 1300 மெகாஹெர்ட்ஸ்கான GPU frequency-யோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ GPU frequency பாக்கும்போது உங்களுக்கு வந்து MediaTek-ல அதிகமா இருக்கு, இதுதான் பெட்டரா இருக்கும் அப்படிங்கற மாதிரி தோணலாம். பட் frequency அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் தான், பட் அது கூடவே அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் GPU-ல. சோ அந்த வகையில பாக்கும்போது Snapdragon-ல இருக்கக்கூடிய Adreno-ல பாத்தீங்கன்னா கோர்ஸ் நமக்கு நிறைய இருக்கும். சோ அதனால தான் இங்க GPU உடைய frequency கம்மியா இருக்கு, பட் MediaTek-ல அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால அந்த லெவல்ல தான் நமக்கு மேட்ச் ஆகுது. பட் ஆனா ஆன் பேப்பரா பாக்கும்போது இவங்க இதுக்கான ஸ்கோர் எடுத்து பாக்கும்போதுமே இங்க Snapdragon and MediaTek ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய GPU தான் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க Snapdragon-க்கு 8.55 லாக்கான ஒரு ஸ்கோர் தான் வந்திருக்கு GPU-க்கு. பட் Dimensity-க்கு பாத்தீங்கன்னா 8.59க்கான கொஞ்சம் பெட்டரான ஸ்கோர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா MediaTek-க்கு வந்திருக்கதா சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா Snapdragon-க்கு ஈக்குவலா பண்ணிருக்காங்க. and sometimes இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கான GPU-வும் இங்க ஆக்சுவலி MediaTek-ல கொடுத்திருக்காங்க. இது போக ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா ரேட் ரேசிங் சப்போர்ட் ரெண்டுத்துடைய GPU-லயுமே இருக்கு. சோ இந்த ரேட் ரேசிங் அப்படினா என்ன அப்படி நீங்க கேட்டிங்கனா ஆக்சுவலி இந்த கேம்ஸ்ல இருக்கக்கூடிய லைட்லாம் இருக்குல அதை வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சோ இப்போ நம்ம BGMI கேம்ஸ்லாம் விளையாடுறோம் பாத்தீங்களா, டே டைம்ல இருக்கக்கூடிய ஒரு லைட் இருக்கும். and நைட் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த வீட்ல இருக்கக்கூடிய லைட்டிங், ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய லைட்டிங்லாம் காட்டுதுல. சோ அந்த லைட்டிங் உடைய அந்த எஃபெக்ட், அந்த விஷுவலை இன்னும் கொஞ்சம் பெட்டரா என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் நமக்கு ரியலிஸ்டிக்கா காட்டுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான். சோ அந்த சப்போர்ட் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே இருக்கு, Snapdragon-லயும் இருக்கு, MediaTek-லயும் இருக்கு. சோ அந்த அளவுக்கு கேமிங் சைஸ் பார்க்கும்போது ரெண்டுத்துலயுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு GPU அப்படின்றது யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால கேமிங் சென்ட்ரிக்கா பெர்ஃபார்மன்ஸும் ரெண்டுத்துலயும் பெஸ்ட்டா எதிர்பார்க்கலாம். ஈவன் நமக்கு ஆன் பேப்பரா ஸ்கோர் வச்சு பார்க்கும்போது MediaTek Snapdragon-ஓடவே பெஸ்ட்டான ஸ்கோர் இங்க கொடுத்திருக்கு. அடுத்து இதை தாண்டி மற்றபடி இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் RAM and ஸ்டோரேஜ் டைப் பாத்தீங்கன்னா Snapdragon-ல LPDDR5X கான RAM டைப் UFS 4.0 கான சப்போர்ட் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. பட் இந்த பக்கம் Dimensity-ல பாத்தீங்கன்னா LPDDR5T அப்படின்ற ஒரு RAM டைப் and UFS 4.0 கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சோ இந்த LPDDR5X and 5T க்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா 5T அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா, அந்த T அப்படின்றது டர்போ அப்படினு சொல்றாங்க. சோ டர்போ அப்படினா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு GPU. கிட்டத்தட்ட LPDDR5X-ஐ விட 13% இன்னும் ஃபாஸ்டா நமக்கு இந்த LPDDR5T பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த வகையில RAM டைப்லயும் ஒரு ஸ்லைட் அப்கிரேட் இங்க Dimensity 9300-ல இருக்கு. சரி, அடுத்து அப்படியே நாம இங்க Bluetooth and Wi-Fi கான டெக்னாலஜின்னு வரும்போது ரெண்டுத்துலயுமே சேம் Bluetooth 5.4 and Wi-Fi 7 கான சப்போர்ட் தான் ரெண்டுலயும் கொடுத்திருக்காங்க. அது வித்தியாசம் இல்ல. அதே மாதிரி ரெண்டுத்துடைய டிஸ்ப்ளே சப்போர்ட் அப்படின்னு வரும்போது இங்க Snapdragon 8 Gen 3-ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 8K டிஸ்ப்ளே வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. 8K டிஸ்ப்ளே 30 Hz refresh rate-ஓட சப்போர்ட் பண்றாங்க. 4K டிஸ்ப்ளே 60 Hz க்கும் QHD+ ரெசல்யூஷன்கான டிஸ்ப்ளே 144 Hz கான மேக்ஸிமம் refresh rate வரைக்கும் இங்க Snapdragon 8 Gen 3-ல சப்போர்ட் பண்றாங்க. அதுவே MediaTek Dimensity 9300 பொறுத்தவரைக்கும் இங்க மேக்ஸிமம் 4K டிஸ்ப்ளே சப்போர்ட் தான் நமக்கு இருக்கு. 4K டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 120 Hz கான refresh rate வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. and QHD+ ரெசல்யூஷன்கான டிஸ்ப்ளே 180 Hz கான refresh rate கான சப்போர்ட் வரைக்கும் இங்க MediaTek-ல சப்போர்ட் பண்றாங்க. சோ ஹையர் ரெசல்யூஷன்கான சப்போர்ட் Snapdragon-ல இருக்கு. பட் இந்த 8K டிஸ்ப்ளேலாம் ஸ்மார்ட் ஃபோன்ல யூஸ் பண்ணுவாங்களானே தெரியல. சோ அந்த சப்போர்ட்லாம் Snapdragon-ல இருக்கு. பட் 4K டிஸ்ப்ளேன்னு வரும்போது 120 Hz கான refresh rate வரைக்கும் பாத்தீங்கன்னா MediaTek-க்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி QHD+ 2K டிஸ்ப்ளே தான் இப்ப நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அதுலயுமே 180 Hz வரைக்கும் refresh rate நமக்கு MediaTek-ல சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் இதுல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அடுத்து கேமரான்னு வரும்போது இங்க Snapdragon பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 200 மெகாபிக்சல் வரைக்கும் தான் கேமரா சப்போர்ட் பண்றாங்க. பட் MediaTek 320 மெகாபிக்சல் வரைக்கும் கேமரா சப்போர்ட் அப்படின்றது பண்றாங்க. சோ மெகாபிக்சலுக்கான சப்போர்ட்டும் இங்க Snapdragon-ஐ விட MediaTek-ல பெட்டரா இருக்கு. மற்றபடி வீடியோ ரெக்கார்டிங்கான அந்த கேப்பபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon-ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 8K வீடியோஸ் 30 FPS கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K வீடியோஸ் 120 FPS-ல ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் Dimensity-ல பார்க்கும்போது 8K வீடியோஸ் 30 FPS-லயும் 4K வீடியோஸ் 60 FPS கான ஃப்ரேம் ரேட்டோட ரெக்கார்ட் பண்ண முடியும். சோ அந்த வகையில எப்பவும் போல தான் MediaTek-ஐ விட கேமரா சைடுல Snapdragon பெட்டரா பண்றாங்க. வீடியோ ரெக்கார்டிங்ல உங்களுக்கு மேக்ஸிமம் 4K 120 FPS வரைக்கும் நீங்க வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ண முடியும். சோ அந்த வகையில எப்பவுமே போட்டோகிராஃபி அப்படின்னு வரும்போது MediaTek-ஐ விட Snapdragon ப்ராசஸருக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் better than performance. So that ingiyum MediaTek vida Snapdragon konjam better ah irukku. Adutha internet modem appdinu paathomna actually rendume 5G modem dhaan but adula Snapdragon paakumbodhu Snapdragon X75 அப்படிங்கற ஒரு 5G modem யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல mm wave and sub 6 GHz ரெண்டு தூரிய wave supportum இருக்கு and download பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது 5.8 GB கான download speed and 3.5 GB கான upload speed இருக்கும் அப்படிங்கற மாதிரி Snapdragon மென்ஷன் பண்ணிருக்காங்க. And அதுவே MediaTek பாக்கும்போது இங்க 5G integrated modem தான் sub 6 GHz and millimeter wave ரெண்டு தூரிய supportum இதுலயும் இருக்கு. And இதுல download speed பாக்கும்போது எக்ஸாக்ட்டா அவங்க சொல்லல பட் ஆனா இன்டர்நெட்ல நாம செக் பண்ணும்போது 10 GB வரைக்கும் இதுல download speed கிடைக்கும் அப்படிங்கற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. And upload speed பாத்தீங்கன்னா 7 GB வரைக்கும் இதுல upload speed போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எப்பவுமே 5G மோடம்லயே Snapdragon தான் பெட்டரா இருப்பாங்க. MediaTek எப்பவுமே ஒரு ஸ்டெப் பேக்ல தான் இருப்பாங்க. பட் இந்த வாட்டி Dimensity 9300 ல பாக்கும்போது டவுன்லோட் ஸ்பீட் அப்லோட் ஸ்பீட்லாம் Snapdragon-ஐ விட இதுல பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஆன் பேப்பரா பாக்கும்போது சோ ரியல் டைம்ல இருக்கா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அந்த வகையில இப்போ ஓவரால் இந்த Snapdragon 8 Gen 3 and MediaTek-ஓட Dimensity 9300 இது ரெண்டுத்தையும் ஆன் பேப்பர் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம ஃபுல்லா கம்பேர் பண்ணி பார்த்ததுல இருந்து Snapdragon 8 Gen 3க்கு equally tough competition கொடுக்கக்கூடிய ஒரு processor ஆன அந்த Dimensity 9300 இருக்கு. ஈவன் ஒரு சில இடங்கள்ல Dimensity 9300 பாத்தீங்கன்னா Snapdragon-ஐ விட பெட்டரான ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் CPU-னு வரும்போது கண்டிப்பா Snapdragon இங்க MediaTek-ஐ விட கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. அதனால கண்டிப்பா performance வரும்போது உங்களுக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டரான performance இங்க Snapdragon கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்கு ஈக்குவலான ஒரு performance MediaTek-ம் கொடுக்கும் அப்படின்றத நீங்க நோட் பண்ணிங்க. அந்த Snapdragon 8 Gen 3 ஓட தான் இப்ப நிறைய ஸ்மார்ட்போன்ஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நிறைய ஸ்மார்ட்போன்ஸ் அடுத்து வரப்போகுது. கண்டிப்பாக ப்ரைசிங் Snapdragon 8 Gen 3 வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 50,000 மேலே தான் இருக்கும். பட் ஆனால் MediaTek கூட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. விவோட X100 ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தான் இப்போதைக்கு Dimensity 9300 வருது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக அடுத்து ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஆனால் Dimensity 9300 வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நமக்கு Snapdragon அளவுக்கு ப்ரைஸ் போகாது. 40,000 45,000 ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே இந்த Dimensity 9300 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது Snapdragon-க்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸோட MediaTek Dimensity 9300 நமக்கு கம்மியான செக்மெண்ட்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்க Snapdragon 8 Gen 3 இருக்கு அப்படின்றதுக்காக கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸிங் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு போவீங்களா இல்லை Dimensity 9300 இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு Dimensity 9300 இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணுவீங்களா? இது ரெண்டுல நீங்க எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.